காத்தாடி வச்சிருக்கோமோ இல்லையோ, தலைக்கு ஒரு கையில ஒரு விசிறி ஒண்ணு இருக்கு, 25 ரூபா விசிறி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன காலம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, மனுஷன் நிம்மதியாவே இருக்க முடியல. இங்க பாருங்க, ஊரே விசிறி வச்சு வீசுது. காத்து இல்லாம இப்பவே காத்து கையில வீச வேண்டியா இருக்கு. அதுக்கு ஒரு கொடராட்டம் போட்டு கொஞ்ச நாள்ல என்ன செய்யறேன்னு தெரியல. இனிமே ஓசு பிடிக்க வேண்டியத ஒரு கொடராட்டம் போட்டிருந்தா மாதிரி ஊரோட காத்து வந்திருக்கும்ல. ஆமா, ஆனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு, பொறுமையாக இருந்த நாடகத்தை ரசிகமாரி சொல்லிக்கொண்டு நமது விளாரிக்காரில் வீட்டிற்கு வந்த முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நமக்கு நல்ல வழி பிறக்கும், நம்ம தொழில நம்ம சிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை வணங்கி வணங்கி கலைப்பணியை தொடங்குவான். வளர்த்த ஆத்தா விளாரிக்காட்டில் வீட்டிற்கு ஆத்தா வளர்த்த ஆத்தாங்க. புதுகை சேர்ந்த எம்எம் சத்யபிரியா அவர்கள் விரும்பினாலே டான்ஸ் ஆடிக்க காத்து விடுகிறார்கள்.
பழைய மட்டும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் மாற்றி காத்துக் கொண்டிருக்கும் திரையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபு நான் தான் சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்கின்றோம். கைதட்டின மூணு பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சிறந்த முறையில் கொட்டை அமைத்திருக்கும் கொட்டை அமைப்பு ஆர் சுரேஷ் சிறுகப்பட்டி அன்புலங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு விளாரிக்காடு ஊரார்கள் அம்பலகாரர்கள் டிரஸ்டிகள் இளைஞர் சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்போனார் சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் அன்போனார் எஸ் பழனிசாமி மலச்சேரிப்பட்டி இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் முறையான நடை கொண்டு சிறந்திருப்பாக அமைத்து தருவார்கள். சத்தியவான் சாவித்திரி பவளக்கொடி பாண்டிமுனி மதுரப்பாண்டி கிருஷ்ணலீலா லபகுஜா தூக்கி தூக்கி நல்லதாக நாடகம் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்போ நாட்டை கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு கலைப்பணியை இனிதே தொடங்கின நன்றி. என்ன உள்ள 4000 5000 6000 உள்ள கிடக்கு என்ன சொல்ற சம்பளம் வாங்குற டிக்கெட்டு நல்லவே முதல்ல நம்ம சுருக்கிக்கிட்டாலும் அவங்களை வெளியே தள்ளிவிடன் ஆமா அதனால எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குன்ற நான் வளர்த்த ஐயங்கா ஆனா தாரமச்சிருவா வளர்த்த ஆத்தாக்கலாம் கம்பெனிலாம் ராசாக்க சரிண்ண சரிண்ண ஆமா 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 அண்ணன் தூக்கம் வரப்போதான் ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குன்ற தயவு செய்து கும்பிடுறானே 5-6 நாள் எங்களை கொண்டுட்டாங்க நாளை இன்னைக்கு நாலாவது வராம ஏழு வருடமாக எண்ணத்தை கொண்டோ அறக்க பறக்க பாடுபட்டு எடுத்தோங்கண்டோ ஏழு வருடமாக எண்ணத்தை கொண்டோ அறக்க பறக்க பாடுபட்டு எடுத்தோங்கண்டோ ஏழு வருடமாக எண்ணத்தை கண்டோ ஏற பிடிச்சு பாடுபட்டு எதத்தாக நாம எதத்தாக கண்டோ பாடுபட்டு வருடமாக என்னத்தை கண்டோ ஏற புளிச்சு பாடுபட்டு எதை தாங்கண்டோ நாம எதை தாங்கண்டோ மனசு பாடப்படுத்துது எழுத்து வருடமாக என்னத்தை கண்டோ அவரோட போறது கோவை ஏற குடிச்சு பாடுபட்டு எதை தாங்கண்டோ நாம எதை தாங்கண்டோ மாற்ற வேண்டாமா மாட்டி வளைக்கு கொடுமைகளை மாற்ற வேண்டாமா எழுத்து வருடமாக என்னத்தை கண்டோ ஏற புரிஞ்சு பாடுவது எனக்காக எழுத்து வருடமாக என்னத்தை கண்டோ ஏற புரிஞ்சு பாடுவது எனக்காக அள்ளி கொடுத்துக்குள்ளே
தங்கச்சி வேணும் பாட்டு குஞ்சம் இல்லக்கா, அது பூ. என்ன எதிர்த்து மாதிரி குஞ்சம், அது எங்க எங்க தொங்குது பாத்தியா பூவு? நீங்க அதே பாத்துங்க பிடிக்கிறங்கள, முகத்தை மட்டும் தான் பாக்கணும் நீங்க. ஆமா, அது கீழே நீங்க எதையுமே பாக்க கூடாது. சாச்சாச்சா, எதுக்குமே அனுமதி. கண்ணை முடிக்கும்ல, கண்ணை முடிக்கிட்டா விடுஞ்சிருமே. அண்ணே வணக்கம். நீ விவரமான ஆளு இருந்த, நல்லா இருக்கீங்களா? நீங்க மட்டும் இப்படி விவரம் இல்லாத மாதிரி நடிப்பீங்க, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது. அப்புறம் உங்களை தேர்ந்தது அப்புறம் அப்புறம் நாங்க எப்படி? உங்க எல்லாருக்கும் வணக்கம். வந்த வழி ஆரம்பிச்சுட்டு நம் பட்டு வச்சே செய்யட்டா செஞ்சா ஒரு பா செய்யணும். ஐயோ
நின்று செய்வா. உட்கார் நின்றா தானே செய்வா. உன்னிட்டாலும் மாப்பிள்ள என்ன கலக்கின்றிருக்கீங்களே மனசுக்கு பிடிக்காதீங்கல மெத்தல மடிச்சு போடு மாமா மெத்தல வெளிய சொல்லலாமா மெத்தல மடிச்சு போடு மாமே மெத்தல வெளிய சொல்லலாமா கொட்டமாக்கே வேலும் கீழும் தொடுக துடிக்கிற மெத்தல மடிச்சு போடு மாமா மெத்தல வெளிய சொல்லலாமா அடிச்சு கூட கேப்பாங்க நீங்க சொல்ல கூடாது சாச்சா அடி
அடிச்சா எப்படி கேப்பாங்க? நான் ஏன் சொல்ல போறேன் சொல்றேனா? அடிச்சா புடிச்சிட்டு போக வேண்டியதானே? அத சொல்லுங்க. நீங்க சொல்லு சொல்லுன்னு அடிப்பாங்க. நீங்க சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லணும். ஐயோ நான் செய்ய மாட்டேன். அவதாரமே போட்டால நான் சொல்ல மாட்டேன். செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்ல செஞ்சறேன். இப்படி நான் சொல்றியே. ஆனா எனக்கு முன்னால போயிருது நியூஸ் அங்கத்துக்கு. என்னமா சொல்றா? யார் சொல்லி இருப்பா அப்ப? அது வேற எங்கடா பொத்துக்கிட்டு போயிருக்கோம். அப்படி இல்லங்க. இப்ப நான் உளறது எனக்கு முன்னால போய் செந்திர செல்ல இல்ல. அந்த அளவுக்கு இருக்க பாருங்க. என்ன சொல்றியே? அதனால வண்டிய 100ல போடணும் வெச்சீங்கல 108 போய் மட்டாரு குத்திடுதுப்பா. மட்டாருனு உங்களோட சேர்ந்த பழகத்தான எனக்கு வந்துருச்சு. வருது அவர் பாத்துக்கிட்டே இருக்கிறது. முடிச்சிருச்சா? நீ ஆடுன ஆடத்துக்கு
தெரிச்சிருச்சு ஒரு மூத்தரா மூத்தரம் தெரிச்சிருச்சு எதா சொல்ற பொட்டி நொறுக்கும் போது உன் பொட்டி பாத்துக்கப்ப இந்தமா குடிச்சுட்டு இருக்க நீ விடிய போது துளப்பு சப்புனு போயிருக்குமே உனக்காதான் உனக்கு பழகி போச்சு அப்படி இல்லங்க மாமா பழக்கத்துக்குல இருட்ட கண்டா இந்த தடை வீடு யார்ட்ட போறேன்னு தெரியாது அதெல்லாம் தெரியும் லவக்கு இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் லவக்கன பொதுக்கன வயிறுல போய் யாரு சாட்சிக்கு வச்சுக்கிட்டனா காலகரந்து மாணிக்கிறாரு நானா மாட்டேங்கிறேன் ஏப்பா என்ன சொல்றேன் எனக்கு என்ன அவ்வளவு நீளமா இருக்குது அடமை மா பேரு தாண்ட அஞ்சல அவ கப்புன்னு பூந்துட்டாட நெஞ்சல அடமை மா கோபப்படாத கோபப்பட்ட பிரஷர் வரும் யாருக்கா இருந்தாலும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்றேன் பாப்பா நீ என்ன என்ன பொம்பளை என்ன நேத்து சிரம் நேத்து பார்த்தா அது சிரமம் இல்லாம இருந்துச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சுச்சு அப்படியே வாக்கையில போடுறது தெரிஞ்சுச்சு இங்க ஒரு மசுரும் தெரியல அதனாலதான் தம்பி ஏந்திரிச்சு ஏமாத்த தம்பி இன்னைக்கு நீ ஏமாத்திருவ இங்க வாக்கையெல்லாம் திறந்து விட நினைச்சுக்க அக்காவோட பொழப்பு சாக்கடல கிடக்கு அவனே ஏமாத்து போய் எடுக்கிற பார்த்தவனே நீ பாட்டுக்கு அண்ணே வரவானே அடே கப்ப கை பரவாயில்லைங்க அரிக்கும் போல இருக்கே கை அரிக்குதா ஏன் சாமான படுக்க போட்டுருக்கிய வேற ஒண்ணு இல்ல நீ இல்லங்க எப்ப நமுத்துவிய போட்டு கால அமுக்காதிய நீ ஆணி குத்திய போது ஏமா அந்த ஆணி இந்த ஆணி ஆஃப் பண்ணாம இருந்தா சேர்த்த சும்மா நிக்காதீங்க நான் சொல்ல முன்னே வைக்காதீங்க தவறாவே பேச மாட்டேன் இறக்கி வைக்கணும் சங்கத்துல ரசீது போடணும் முதல்ல ரசீது போடாம வந்திருக்கோம் அட்வான்ஸ் கொடுக்கணும் தூங்குறாளா பாத்துருக்க நீ என்ன பண்றது உங்களுக்கு தூக்கம் வராதா நான் தங்கச்சி தானே உங்களுக்கு வாய்க்கிலேயே பேசுறேன் தப்பா
அட பயப்படுறாப்புல மையன் அது சங்கு உள்ள அட சங்கு உள்ள இருக்குமா தாரு அது புடுங்குறால ஆணி உள்ள போயிருக்கும் என்னத்தா வாய்க்கு வாய்க்கிலேயே பேசல வந்துட்டு பொசுக்குன்னு போயிட்டா அப்படி இல்லனே ஏப்பா வரும்போது நல்லாதான் இருந்துச்சு பக்கத்துல வந்தவனே அண்ணேன்னு கொலைக்கிற நாய்க்கு அடிக்கோது நீங்க அப்படி மட்டும் சொல்லாதிய காடி வரும்போது நல்லாதான் இருந்துச்சு கிட்ட வந்தவன அண்ணேங்கிறதாவும் அப்பதான் வந்துச்சு நான் என்ன பண்றது குடும்ப சிக்கல் வேற குடும்ப சிக்கலா அண்ணன் தங்கச்சிக்கலா வேற ஒண்ணு இல்ல உனக்கு நறுக்கு நறுக்குன்னு நீ ஆடுறியா உனக்கு பழகி போச்சு நறுக்கு நறுக்குன்னு குத்தி உனக்கு நறுக்கு நறுக்கு இல்லமா நறுக்கு நறுக்குன்னு ஆடி பழகி போச்சு பழகி சலிச்சு போன சட்டி அது தம்பி வந்து அப்படியே நின்னே பழகி போச்சா எவ்வளவு நாள் தான் நிக்கிறது ஏதா இருந்தாலும் நின்று வேலை செய்வா அப்படி அண்ணே என்ன சொல்ல வராரனே வாய்ப்பே கொடுக்கணும் அந்த பொட்டி வந்து பேசி அவரா இருந்தாலும் ஏமா ஏப்பா ஒரு நல்ல பாட்டு நல்லா